எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார், பார்க்கலாம். அதேபோல இயற்கை பேரிடினால் இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பொழுது, விவசாயிகள் பயிர்கள் பாதிக்கப்பட்ட பொழுது காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே அதிக காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகை பெற்றுத்தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளுடைய நலன் கருதி பல ஆண்டுகளாக ஏரி குளங்கள் தூர்வாரப்படாமல் இருந்தது. அதை தூர்வார செய்து மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைக்கப்பட்டு கோடை காலத்திலே விவசாயிகள் தங்கள் நிலத்திற்கு அந்த தண்ணீரை பயன்படுத்தினார்கள். குடிநீர் பஞ்சம் இல்லாமல் இருந்தது. அதோடு மேட்டிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் கடைக்கோட்டில் இருக்கின்ற விவசாயிகளுக்கும் தங்குதடை இல்லாமல் கிடைக்கும் என்பதற்காக அனைத்து கால்வாய்களும் தூர்வாரப்பட்டது. இப்படி பல திட்டங்களை விவசாயிகளுக்காக செயல்படுத்த அரசு அதிமுக அரசு. இப்பொழுது கூட விடியாதிமுக அரசு குறுவை தொகுப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 78.67 கோடி வழங்கப்படுவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதில் 24.50 கோடி அந்த தொகை மகாத்மா காந்தி தேசிய வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு ஒதுக்கியது. அதில் ரெண்டு சேர்த்தி தான் 78.67 கோடி. ஆக அதை கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த குறுவை தொகுப்புக்கு 54.17 கோடி ரூபாய் தான் விவசாயிகளுக்கு கிடைக்கும். இது போதாது. இரண்டால் குறுவை சாகுபடிக்கு முழுமையாக தண்ணீர் கிடைக்கவில்லை, சம்பா சாகுபடிக்கு முழுமையாக தண்ணீர் கிடைக்கவில்லை, நிலத்தடி நீர் குறைந்து இருக்கின்றது. ஆகவே இந்த டெல்டா பாசன விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி செய்யப்பட வேண்டும் என்றால் இன்னும் கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யப்பட வேண்டும். அதோடு டெல்டா பாசன விவசாயிகளுக்கு அந்த நெற்பயிருக்கு முழுமையான தண்ணீர் பாய்ச்சுவதற்காக மும்மனை மின்சாரம் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 24 மணி நேரம் கொடுத்தோம். ஆனால் விடியாதிமுக அரசு இப்பொழுது சுமார் 8 மணி நேரம் 9 மணி நேரம் தான் மும்மனை மின்சாரம் வழங்கப்படுவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த குறுவை சாகுபடி செய்கின்ற விவசாயிகளுக்கு, இந்த டெல்டா பாசன பெய்கிற அந்த பகுதி மக்களுக்கு, விவசாயிகளுக்கு மும்மனை மின்சாரம் 24 மணி நேரம் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். அதேபோல இன்றைய தினம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தி அந்த சம்பவ இடத்திலேயே 3 பேர் இருந்ததாகவும் செய்தி ஊடகத்திலே வந்திருக்கின்றது. இன்னும் சில பேர் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையிலே இன்றைக்கு அவர்கள் அபாய கட்டத்திலே சிகிச்சை அளித்துக் கொண்டிருப்பதாக செய்திகள். கிட்டத்தட்ட 40 பேர் இந்த கள்ளச்சாராய் மருந்தி மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுவதாக தகவல் வந்திருக்கின்றன. இதையெல்லாம் உங்களுடைய ஊடகத்திலும் வந்த செய்திகள். ஆகவே இந்த விடியாதிமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து கள்ளச்சாராய் சாவுகள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. நம் சட்டமன்றத்திலும் இன்றைக்கு தொலைக்காட்சியின் வாயிலாக பல முறை தெரிவித்துக்கின்றேன். இன்றைக்கு போதைப் பொருளை தடுக்க வேண்டும், கள்ளச்சாராயத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று. ஆனால் இன்றைய தினம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அப்பாவி மக்கள், ஏழை மக்கள் கள்ளச்சாராயம் அறிந்து விலை மதிக்க முடியாத உயிரை இழந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். அதே மட்டுமல்லாமல் இன்றைக்கு மத்திய ஜல்சக்தி இணை அமைச்சர் சோபனா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அவர் ஏற்கனவே கர்நாடக அமைச்சரவை இடம்பெற்றிருக்கின்ற பொழுதே மேகதாது அணை கட்டப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டதாக செய்தியிலே வந்த பத்திரிகை செய்தி ஊடக செய்தியும் தெரிவிக்கின்றன. அப்படி இருக்கின்ற ஒருவரை இரு மாநிலத்துக்கும் பிரச்சனை இருக்கின்றது, கர்நாடகத்திற்கும் தமிழகத்துக்கும் பிரச்சனை இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது கர்நாடகத்தைச் சேர்ந்த ஒருவரை இன்றைக்கு மத்தியில் ஆளுகின்ற பாண்டிச்சேரி அரசாங்கம் மத்திய இணை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாக விவசாயிகள் பார்க்கின்றார்கள். அண்மையில் அவர் பேசியிருக்கின்றார், இன்றைக்கு மத்திய அரசு, தமிழ்நாடு அரசு, கர்நாடக அரசு, பாண்டிச்சேரி இதெல்லாம் ஒன்றாக இணைந்து பேசி இன்றைக்கு மேகதாது அணை கட்டுவதை செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருந்ததாக செய்தி ஊடகத்திலும் பத்திரிகை வந்த செய்தி. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கு ஒரு மத்திய அமைச்சர் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும்.
என்றால் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தெளிவான தீர்ப்பை கொடுத்துகின்றது. காவிரியில் வருகின்ற நீரை தடுக்கவோ தேக்கவோ திருப்பி அனுப்பக்கூடாது என்று தெரிவித்த பிறகு மேகதாதுவில் அணை கட்டுப்படும் என்று சொல்வது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏற்கனவே தண்ணீர் கிடைக்காமல் நம்ம டெல்டா மாவட்டம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த மத்திய இணையமைச்சர் ஜல்சக்தியுடைய மத்திய இணையமைச்சர் கர்நாடகத்தைச் சேர்ந்தவர் சோபனா அவர்கள் இந்த கருத்தை சொல்வது கண்டிக்கத்தக்கது. அது முழுமையான கிடைக்கல, அதை பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். பத்திரிகையில் உடனே தான் செய்தி வந்து அண்ணா திமுக எதிரி அண்ணா திமுக, இதை அனைவருக்கும் தெரியும். அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும், விறுவிறுப்பான செய்தி பத்திரிகையில் ஊடகத்தில் வரணும், அதுக்காக அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இல்லைன்னா மக்கள் அவர் மறந்துடுவாங்க, அதுக்காக இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிட்டு இருக்காரு. அதை பத்தி நான் தெளிவா சொல்லிட்டேன், இன்னைக்கு நம்முடைய வலைதளங்கள் வந்திருக்கும், படிச்சு பாருங்க. இன்னைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு தனியாரிடமிருந்து இன்றைக்கு போக்குவரத்து ஊழியர்களை பணியமர்த்துவது கண்டிக்கத்தக்கது. இன்றைய தினம் நான் வந்து ட்யூட்டில் விட்டுருக்கிறேன். இத்தனை நாள் யார் காப்பாற்றிட்டு இருக்கிறேன், இப்பதான் காப்பாத்தி வந்திருக்காங்களா? இதுனா ரீ என்ட்ரி என்ன, வேலைக்கு போறதா? இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்து ஒரு 3 வருஷம் நின்று விட்டு மறுபடியும் வந்து வேலைக்கு சேர்ந்துக்கலாம். 2021 என்ன சொன்னாங்க, நான் பொது வாழ்விலிருந்து விலகி விட்டேன்னு சொன்னாங்க. இப்ப ரீ என்ட்ரிங்கிறாங்க. இத்தனை நாள் கட்சியை காப்பாற்றினது யாரு? தொண்டன். பெற முடியாது, எப்படி பெற முடியும்? இப்போ நீட் தேர்வு குறித்து நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்க. இன்னைக்கு 40 நாடாளுமன்ற பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற திமுக திமுக கூட்டணியை சேர்ந்தவர் வெற்றி பெற்றுக்கிறாங்க. கடந்த முறை 39-க்கு 38 பேர் வெற்றி பெற்றாங்க. அப்பொழுதாவது நாடாளுமன்றத்தில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து நீட் தேர்வுக்கு ஒரு பரிகாரம் தேடி இருக்கலாம், அப்பவும் விட்டுட்டாங்க. இப்போ 40 நாடாளுமன்றங்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் பாண்டிச்சேரி சேர்ந்தவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் திமுக கூட்டணிக்கு. இப்பொழுதாவது நாடாளுமன்றத்திலே தமிழ்நாட்டு மக்களுடைய குரலை அழுத்தமாக நாடாளுமன்றத்திலே தெரிவித்து அழுத்தம் கொடுத்து நீட் தேர்வுக்கு விளக்கப்பெற வேண்டும். ஏன்னா அவளுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது, எங்கிட்ட அந்த அதிகாரம் இல்ல. வெறும் போராட்டம் பண்ணி இதெல்லாம் கண் துடைப்பு. இங்க போராட்டம் பண்ணி என்ன பண்றது? எந்த இடத்துல போராட்டம் பண்ணணும் அந்த இடத்துல போராட்டம் பண்ணணும். இது காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது, அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணியில இருந்தது. உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மத்திய அரசு காலம் கடத்தியது, அதை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற 37 பேர் ஒருமித்த கருத்தோடு தமிழ்நாட்டு விவசாயியுடைய கருத்தாக தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் ஒழித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று 22 நாட்கள் அவையை ஒத்திவைத்தோம். இது மக்களுக்கு செய்த தியாகம். ஓட்டு போட்ட மக்களுக்கு நாங்கள் விசுவாசமா இருந்தோம். இன்றைய ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடலாட்சி அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், திமுக ஆட்சியில் கள்ளச்சாராய இறப்புகள் அதிகரித்து வருவது என்பது குறித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் பேசியிருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.